வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி சுக்குமல்லி காப்பியை பற்றி பார்க்கலாங்க. அது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னதுன்றத பார்க்கலாம். ஒரு 10 கிராம் சுக்கு எடுத்துட்ருக்கேன். ஒரு 20 கிராம் வந்து மல்லி தனியா எடுத்துட்ருக்கிறேன். ஒரு 3 கிராம் வந்து திப்பிலி எடுத்துருக்கிறேன். ஒரு 7 ஏலக்காய் எடுத்துட்ருக்கிறேன். அப்புறமா வந்து மிளகு வந்து ஒரு 10 கிராம் எடுத்துட்ருக்கிறேன். பாருங்கள், அதிமதுரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 3 துண்டு எடுத்துட்ருக்கிறேன். அப்புறம் கருப்பட்டிங்க, அவ்வளோதான் நம்ம சுக்குமல்லி காப்பிக்கு தேவையான பொருட்கள்லாம். இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிடணுங்க. சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, சுக்கு தோருக்கு பாருங்கள். இதை மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அதை நான் முதல்ல வந்து நம்ம இடி வரலில் போட்டு கொஞ்சம் இடிச்சிக்கலாம். பூண்டெல்லாம் நசுக்குவோம்ல, அதில் போட்டு இடிச்சிட்டு இதையும் கொஞ்சம் வறுத்துக்கிடணும். அதே சமயம் மல்லியும் வறுத்துக்கணுங்க. மல்லி வந்து ஹைப்ரிட் மல்லி வாங்கக்கூடாது, பொடியாக இருக்கிற மல்லி வாங்கணும். திப்பிலிங்க, திப்பிலி வந்து சளியை வந்து போக்குங்க, அதுக்கு தான் திப்பிலி. இப்போல்லாம் யாருமே திப்பிலி வந்து சேர்க்கறதில்ல, திப்பிலியும் வந்து ரொம்ப நல்லது. அதையும் நம்ம வந்து இந்த இதில் சுக்குமல்லி காப்பியில் கலந்துக்கலாம். மிளகு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பகைவர் வீட்டுக்கு போனாலும் 10 மிளகு பேக்கெட்டில் இருந்தால் இருக்கிற விஷத்தெல்லாம் உங்களுக்கு முறிச்சிடுங்க. அதனால் அது ஒரு 10 கிராம் எடுத்துட்ருக்குறேன். இது தெரியும் அதிமதுரங்க. இது வந்து குடலில் இருக்கிற அலர்ச்சி அதெல்லாம் வந்து சரி பண்ணுங்க. இந்த புண்ணு அதெல்லாம் இருந்ததுன்னா கூட போக்கிடுமாங்க. சுக்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், சுக்கு வந்து உங்களுக்கு வாய்வை வந்து களைச்சி விடும், அதே சமயம் ப்ரெஷரை கொஞ்சம் கம்மி பண்ணும். அதனால் சுக்கு சேர்த்துட்ருக்கேன். வாசனைக்காக ஏலக்காய் போட்டுக்கிட்டுருக்குறோங்க. இது வந்து பனை வெல்லங்க, கருப்பட்டின்னு சொல்லுவாங்க அதுங்க. அது நம்மளுக்கு தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த ஒயிட் சுகர்லாம் போட்டு பண்ணுறதுக்கு இதுவே நம்ம போட்டு குடித்தோன்னா உடம்பு வந்து நல்ல எப்படி இருக்கும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோங்க. ஏன் கேளுங்களேன், அந்த சுக்குமல்லி காப்பி ரொம்ப உடல் வலியெல்லாம் சரி பண்ணும், ஃபீவர் அந்த மாதிரி இருந்தாலும் சரி பண்ணும். மல்லி வந்து கொஞ்சம் குளிர்ச்சிங்க, அதனால தான் சுக்கு கொடுத்துருக்கோம். அதே சமயம் வந்து உங்களுக்கு மிளகும் கொஞ்சம் சூடு, எல்லாம் கலந்து போடுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது நீங்கள் காலையிலையும் எடுத்துக்கலாம், ஈவினிங்கும் எடுத்துக்கலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு உப்பசம்லாம் சரியாக போயிடும், வயிறு உப்பசம், அதே சமயம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிற்றில் வந்து அலர்ஜி மாதிரி உண்டாகும் பாருங்கள். இந்த புழுக்கள்லாம் இருக்கும் குடலில் தங்கியிருக்கிற அந்த புழுக்கள்லாம் அந்த அதிமதுரை வந்து சரி பண்ணிடுமாங்க. இது ரொம்ப நல்லதுங்க சுக்குமல்லி காப்பி. நாங்கள் வந்து அடிக்கடி போட்டு குடிப்போங்க. ஒன்று காலையில் குடிங்க, இல்லைனா ஈவினிங் டைம் குடிங்க. இதை வந்து நம்ம வறுத்து பொடிச்சிடலாம். எப்படி வறுக்கலான்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தனியாவை நல்லா வறுத்துக்கலாங்க. கொத்தமல்லியை முதல்ல நல்லா வறுத்துக்கிடுவோம். இப்போ அதிமதுரமும் மிளகும் லைட்டாக வறுத்துக்கிறோம். சுக்கை வறுக்கிறோங்க. சுக்கில் இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு சுக்கை 1-2 தட்டி போட்டு வறுத்துட்டு அவ்வளோதான். அப்புறம் திப்பிலியும் ஏலக்காயும் போட்டு அரைச்சிட வேண்டியதான், அது வறுக்க வேண்டாங்க. சுக்கை வறுத்துக்கலாம். இதே நம்ம ஜாரில் வந்து சுக்கு போட்டிருக்கேன், தோலெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வறுத்து போட்டிருக்கேன். தனியா மிளகு எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது கூட போட வேண்டியது என்னது அப்படின்னா, திப்பிலாம் வறுக்க வேண்டாம். பாருங்கள், திப்பிலி அது கொஞ்சம் போட்டுக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய். அப்புறம் அதிமதுரங்க, அது வந்து இப்படி தான் இருக்கும். அதையும் நம்ம வறுத்தெடுத்து வச்சிட்ருக்கேன், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நம்ம சுக்குமல்லி காப்பிக்கு தேவையானது எல்லாமே போட்டாச்சு, இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பனை வெல்லம் போட்டிருக்கேன், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட வேண்டியது தான். இது ரொம்ப நல்லதுங்க சுக்குமல்லி காப்பி. ஏன்னா சுக்கு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக்லாம் சேராதுங்க. அதே சமயம் மிளகு சேர்த்துருக்கோம், வயிற்று புண்ணு ஆத்தம், அதிமதுரமும் இந்த வயிற்றில் இருக்கிற அலர்ச்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சரி பண்ணுங்க. எல்லாம் ஏலக்காய் போட்டிருக்கோம், நல்லா வாசனையாக இருக்குது. சுக்கும் நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த சுக்குமல்லி காப்பி ஒரு நாளைக்கு நான் வந்து காலையிலையும் குடிப்போம், சாயங்காலமும் குடிப்போங்க. நீங்கள் ஒரு வேளையாவது குடிங்க, ஏன்னா உடம்புல இருக்கிற நச்சு எல்லாம் வெளியில் வந்துடுங்க. நான் போட்டு காட்டுறேன். காஃபி பவுடர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் அரைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பனை வெல்லம் போட்டு இது பண்ண போகிறோம் இல்லையா, காப்பி போட போகிறோம் இல்லையா, ஒன்றும் பாதியமாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லாவே அரைச்சாச்சு, பார்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றி வச்சுட்டு காஃபி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நான் காஃபி போட்டு காட்டுறேன்.
சுக்கு காப்பி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சு சாரெல்லாம் இறங்கிடுச்சு. அவ்வளோதான், பால் போடக்கூடாது, ஒயிட் சுகர் போடக்கூடாதுங்க. அவ்வளோ சுக்கு மல்லி காப்பி ரெடி. எல்லாரும் குடிக்க வாங்க. எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நிறைகுறையிலெல்லாம் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.